அவர் சார்மிங் விஜய் இருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தளபதியோட டான்ஸ் அந்த அது சொல்லவே வேணாம் அது வந்து எனக்கு தெரியல எப்படிதான் அவர் இப்படி ஆடுறாருன்னு தெரியல இந்த ஏஜ்லயும் லைக் எல்லா சாங்லயுமே ஆடி இருக்காரு போன வாட்டி பீஸ்ட் ஆடிட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் ரெண்டு சாங் இதுல எல்லாம் எல்லா சாங்லயுமே ஆடி இருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு படம் எப்படி மேம் இருக்கு இப்ப ஏன்னா சில பேர் சொல்லும்போது சீரியல் மாதிரி இருக்குன்றாங்க அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தான் போவாங்க சீரியல் அவங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க பண்றவங்க பண்ணிட்டோம் ஃபேமிலி சப்ஜெக்டுக்கான படம் இது எப்பவுமே இப்போ வந்து இப்போ பீஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒரே ஷூட் பண்ணுறாங்க மாலுன்றாங்க இப்போ சீரியலுன்றாங்க சொல்லிட்டே போவாங்க அவங்களுக்கு வந்து என்ன தான் நம்ம பண்ணாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு எல்லா படத்தையும் ஒரே மாதிரி அதுக்காக எடுக்க முடியாது இல்லையா இது ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கு எல்லாருமே கவர் பண்ற மாதிரியான சப்ஜெக்ட் இது இப்போ ரேட்டிங் எவ்வளோ மேம் கொடுப்பீங்க நான்லாம் 10 out of 10 தான் கொடுப்பேன் டை ஹார்ட் ஃபேன் நான் ஸோ அதனால் கண்டிப்பாக 10 out of 10 எல்லாமே இருக்கு இதில் எல்லாமே டான்ஸ் எமோஷன் எல்லாமே இருக்கு இதில் மிக்சடாக இருக்கு எல்லாமே ஓகே ராஷ்ட்ரியா மேடம் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு யார் ஹீரோயின் அவங்க தான் நல்லா தான் அவங்க பார்த்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க சரி படம் தரமா இருக்குது துணி விரும்பியை பார்த்துட்டு பாரிஸ் ஐயோ அப்படின்னு தான் ஆயிட்டேன் பீச் ரிமூவ் பண்ணிட்டாங்க பாரிஸ் அவள் தான் நான் பயந்தா சுத்தமா ஆனால் வம்சம் நான் சும்மாலாம் இல்லை செதுக்கிட்டாரு நான் என்ன சொல்றதுனே தெரில இந்த தீ தளபதி ரஞ்சித் மேலாம் சும்மாலாம் சொல்ல முடியாது இறங்கி குத்திக்கிறாரு தீ தளபதி ஒரு ஸ்டெப்பு போட்டாருனா இப்படி இப்படி காலில் சும்மா தரமா போட்டாரு ரஞ்சித் மேல போட்டார் பாருங்க ஸ்டேஜா தெரிச்சிச்சு தளபதி தான் தமிழ்நாட்டில் வேற எவனுக்கும் இடம் கிடையாது ஓகேயா கரெக்டாக சொல்லி தருவா தெளிவா சொல்லி தருவா தெளிவா சொல்லி தருவா குறவே சொல்ல முடியாது தளபதி பயங்கரமா இருக்கு தளபதி தளபதியை டிஃப்ரெண்டா பாத்துருக்காங்க இந்த வாட்டி ஆக்ஷன் என்னன்னா செம்மையா இருக்கு சென்டிமெண்ட் வேற லெவல்ல இருக்கு தளபதிக்கு சத்தியமா சொல்றேன் தளபதி வேற லெவல்ல நடிச்சிருக்காரு நம்பி போய் பார்க்கலாம் துணி பொங்கல்னால இந்த வாட்டி வேற லெவல் அந்த மாதிரி எல்லா நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க லைவா தலை எப்படி நடிச்சிருக்காரு நீ படம் பாருங்க என்ன படத்துல பிடிச்சிருக்கு அதுக்கு லுக்கு பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்டாக இருக்காரு பங்காத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ செகண்ட் ஹாஃபில் வில்லன் இந்த படத்தில் அப்படியே வேற மாதிரி செம்மையாக இருக்கு செகண்ட் ஹாஃப் ஓகே தான் ஒன்றும் இல்லைன்னா சொல்ல முடியாது இங்கே நடக்கிறத ஒரு ஏதாச்சும் இங்கே நடக்கிறத சொல்லணும்னா அதையும் ஸ்பீடாகவே க்ரைமாகவே சொல்ல முடியாது நடக்கிறத ஓப்பனாக தான் சொல்ல முடியாது அது ஸ்லோவாக இருக்குது மயிராக இருக்குன்னு ஓகே சொல்லுங்க படம் பார்த்தீங்க படம் வேற லெவல்னா படம் பக்கா மாசனா இந்த பொங்கல் தளபதியோட பொங்கல்னா வேற லெவலில் படம் சென்டிமெண்ட்டு ஃபைட் சீனு டான்ஸு வா என்னண்ணா வயசாகுதுங்க 47 வயசுனா நம்மளால் ஒரு 20 வயசில் ஸ்டெப்பு போட முடியுமா 47 வயசில் நாம ஸ்டெப்புனா ஃபைட் சீன்லாம் அச்சிக்க முடியாது தளபதி தான் என்றைக்குமே அத்த சிஎம்மே அவர் தான் எங்கள் தளபதி தான் அவர் வேற லெவல் 20 வயசு என்னெல்லாம் ஸ்டெப்பு போட முடியல 47 வயசில் நாம ஸ்டெப்புனா ஐயோ காம்படிஷன்ஸ்லாம் வேற லெவலு யோகி பாபுலாம் ஓட்டாரு காமெடி என்ன பண்றாரு டான்ஸ் ஆடுறாரு பா ரோ என்னையுமே சொல்றேன் தளபதினா எப்பவுமே வேற லெவல்ண்ணா சூப்பர்ண்ணா போய் படத்தை பாருங்க இந்த 2 hours செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க 1 நிமிஷம் கூட போர் அடிக்காது வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க சூப்பர் சொல்றது வாய்ப்பே கிடையாது சூப்பர் எல்லாமே சூப்பர் இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது வேற மாதிரி இருக்கு தங்க மாதிரி வேற மாதிரி என்ன மாதிரி தலை வேற மாதிரி என்ன சீனு
தலப்பல வருமா இருந்தாலா வேற லெவல் அதுதான் தல அடி கொய்யால சரி சரி ஓகே ப்ரோ சொல்லுங்க படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு தல ஃபர்ஸ்ட் போத்தே தெரியல வேற லெவல் தல டான்ஸ் ஐயோ ஐயோ அடிச்சுக்க முடியாது தலையோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு வேற லெவல் தல மாஸ் என்ட்ரி வேற லெவல் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது அந்த படம் வரைக்கும் இதுதான் ஒண்ணுமே பேச முடியாது ஓகே சொல்லுங்க ப்ரோ நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு வேற லெவல் எந்த படமும் அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி இந்த படம் புதுசாரு விண்டேஜ் தல பேக்கு தல வேற லெவலு படம் எப்படி கொண்டு போயிருக்கு பக்கா கூலாக செம்மையா நடிச்சிருக்காரு படத்துல அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அவர் ஸ்கிரிப்ட் வலிமைக்கு அப்புறம் செம்மையா செஞ்சிருக்காரு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ப்ரோ தலைகிட்ட இந்த படத்துல தலையே போதுமே வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன் தேவை எங்களுக்கு சார் நீங்க படம் பாத்தீங்களா எப்படி ப்ரோ அல்டிமேட் ஸ்டார் இந்த படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ செம்ம ஹிட் கொடுக்கும் வேற வந்து ஃபேனுக்கு வந்து நல்ல சிறப்பான ஒரு படம் ப்ரோ டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே ஜிப்ரோ நல்லா பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் பிளேலாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ ஃபைட் சீன் என்ன ப்ரோ துணியோட ரிலீஸ் ஆயிருக்கு துணி வாரிஸ் எது என்ன ப்ரோ அதுக்கப்புறம் துணி படம் மக்களுக்கு ஏத்த ஒரு படம் நடிச்சிருக்காரு கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்குது மிகப்பெரிய வெற்றி தலையோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்தது தலை ஆக்டிங் நல்லா தான் இருக்குது ஹேர் ஸ்டைல் இருந்து எல்லாமே பக்காவா இருக்குது தலைக்கு என்ன ஆக்டிங் நடிக்க தெரியாதால அவரு முடியும் இன்னொரு துணிவு இருந்தா தான் வாரிசை கொடுக்க முடியும் அப்படியா